என்ன பண்றது பயன்கிறது ஒரு பூமியிலாகி மறந்த
நாங்கிற ஐடென்டிட்டி இருக்கிறதுனால, நான் நாங்கிற பாவம் இருக்கிறதுனால மனசு வந்தது, அதனால ஆசை வந்தது, அதனால காரியம் வந்தது, காரியத்தினால பலாபரம் வந்தது, அதனால ஜென்மம் வந்தது. அப்ப அந்த நாங்கிற அகங்கிற பாவமே பெற்றுனாலே இப்ப மனசு வரப்போறது இல்லை, அதுல எண்ணம் வரப்போறது இல்லை, ஆசை வரப்போறது இல்லை, காரியம் நடக்க போறது இல்லை, பிறப்பு வரப்போறது இல்லை. அதுதான் இங்கே சொல்ற இவ்வளவு விஷயங்கள் ஒரே வார்த்தையில சொல்ற தொடர்ந்து பிறப்பதற்கான நீங்கள் அப்படிங்கிறது. இந்த தட்சணை எதுக்கு தலையடி போட்டது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு நான்கிற அந்த அகம்பாவம் இருந்ததுனாலதான இத்தனை மூக்கு நடந்தது. அதைத்தான் இங்க நான் சொன்னீங்க பரமேஸ்வரன், அதான் தொடர்ந்து பிறப்பதற்கான நீங்கள். சரி, இது இத்தனையும் துவசம் பண்ணியாச்சு, தண்டிச்சாச்சு, பரமேஸ்வரனோட குணம் தீன சரணி பிரணதார்த்திகள் பக்த வசரன் முடியெல்லாம் சொல்ல முடியும். அப்புறம் தான் கதையில் பார்க்கணும், உடனே தேவதைகள்லாம் வேண்டது, பிரம்மாண்டேஸ்வரன் பிரம்மாமனை கைலாசத்தை வந்து பரமேஸ்வரன் வேண்ட எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின சொல்ற பரமேஸ்வரர் இவர். அவன் மேல எனக்கு விருப்பம் இருக்கிறது, அவனும் தான் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அவருக்கு ஒன்றும் முடியாது. ஆனா ஏன் இப்படி நடந்ததுங்க, யாராலும் தப்பு பண்ணினா வாழ்க்கை என்ன நடந்தாங்க உலகம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இது நடந்தது. எப்படிய பர்சனலா நான் எடுத்து தட்சிணம் தெரிவிக்கணுங்கிறது என்னோட நோக்கமும் கிடையாது, எனக்கு அது லட்சியமும் இல்லை. உலகத்துக்கு இது தெரியணும், தற்காலம் பண்ணியேன் அப்படின்னு. இப்ப நீ ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்கும், யாரா வேணா பூர்த்தி ஆகும் அப்படின்னு நானே கிட்ட இறந்து வர. எந்த யாகத்துல தன்னை மதிக்கலையோ இவ்வளவு ஊத்து நடந்தோ அதே யாருக்கு பின்னாலே பூர்த்தி பண்ணி அது அவரோட உடம்பு சேவை காமிக்கிறது. அதைத்தான் நீ சொல்ல ஆட்டின் தலையை எடுத்து தலையாக கூட்டியவா காடி உந்திப்பத கொங்கை கொலுங்கையில் உந்திப்பத முடியும். தலையிலால் கொண்டமா தட்சிணம் கிடக்காம் தலையோ எழுந்து கெடுது, அது நீங்க தூங்கி கொண்டது கஷ்டம் ஆகிடுது. இப்ப என்ன பண்ணலாம் தரணேசன், அந்த யாகத்துக்கு பசுவந்தம் பண்றது இல்லையா, அந்த ஆட்டோட தலையை எடுத்து இவன் தலையில ஒட்டுக்கோ உடம்புல ஒட்டு வந்துருங்க தட்சிணத்து. அப்புறம் ஆட்டு தலையா ஆட்டோட தலை தட்சிணத்து இருந்தது. அப்படி வந்துதான் அவன் ஸ்தோத்திரம் பண்ணி சஞ்சமே மனிச்சுமே பிரிச்சுமே காமஷ்டமே காமஷ்டமே சோமின சஷ்டமே அப்படின்னு சமகம் அப்படிங்கிற கிருஷ்ணன் வந்துதான் சொல்லப்பட்டது. தட்சிணம் வந்து திரும்பிட்டான், அதாவது அந்த தலகணம் முடிச்சதுலாம் போயிட்டு இப்ப பரமேஸ்வரன் பார்த்த ஆட்டத்தரைய வச்சாச்சு, உயிர் கொடுக்கணுமே அவருடைய கண்ணார கடாட்சம் பட்டது சிவகடாட்சம் பண்ணோன்னு பரிபூர்ணமாயிடுது. அவன் எழுந்தோம்தான் இப்ப ஏழுந்தோடனே ஸ்தோத்திரம் பண்றான், யார முதல்ல ரசித்துட்டு தீதானோ தெரிவிச்சானோ இப்போ தலைவிடமாயிருந்தான். அவ சொல்றான் தட்சன், யாரா நம்பி உன்ன சபைக்கு நடந்து அப்படி அவமானப்படுத்திட்டு பாதில வந்த விஷயம், அப்பேற்பட்ட எனக்கு கூட திருப்பி ஜென்மாவது என்னோட யாகத்தை பூர்த்தி பண்ணிச்சு எனக்கு அனுகிரகம் பண்றேன்னா இப்பே ஏற்பட்ட குணம் என் பரமேஸ்வரம் ஒன்னு தவிர வேற ஒன்றுக்கும் இருக்க முடியாது. இப்படி ஒரு குணம் உனக்கு கொத்தாங்கதான் இருக்கும், வேற யாருக்கும் இவ்வளவு ஒரு பரந்த குணம் வராது. நல்ல மனசு இருக்காது, நீ ஒன்னு தான் இது நீது தட்சிணைக்குனால ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த தட்சிணைக்கு ஆட்டம் தெரியுது. இவ்வேடிக்கை என்னென்ன, இப்ப எல்லாருக்கும் யாராருக்கும் என்னென்ன போச்சோ அதெல்லாம் காரணம் திரும்பியதையும் பிரம்மா பிரார்த்தனை பண்றது, அதுக்கு எல்லாரும் கொடுக்க போறது. ஆனா எதாவது நான் போச்சோ அதையே கொடுக்கல, அதுக்கு பதிலாக வேற கொடுக்கறது. ஏன் அப்படி கொடுக்க, அந்த சிவாபச்சாரத்துல ஈடுபட்ட அந்த சாமான் கூட திருப்பி இருக்கட்டாது, அது போனது போனதாக இருக்கும். இப்ப ஃப்ரெஷ்ஷா வேற வாங்கி வச்சுக்கோம், இதுவான ஒழுங்கா இருக்கணும் பத்தி சதையோட அதுக்காக லட்சணத்துக்கு ஆட்டத்தில் வந்தது. அடுத்தது ஆட்டியின் தலையை இடிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்திப்பத கொங்கை கொள்கையில் உந்திப்பத அப்படிங்கிறது. அடுத்தது உன்ன புகுந்த பகனொடி தோடாமை கண்ணை பறித்தவா உந்திப்பர கருக்கட நாம் எல்லாம் உந்திப்பர. பகன்கிற தேவதையை சொன்னோம், இந்த பகன் தான்
தன்னால ஜலகம் தட்சன் நல்லா வெயிலே
சூரியனால் தொண்டை வாயிலே பற்களை வாரி எரிந்தவாறு உன்னிப்பர நயங்கிற்று வேள்வி என்று உன்னிப்பர. பூஷாங்கிறது சூரியன் தான், மித்ராய மகாரமயமா சூரியாயமா பூஷணேயமா அப்படின்னு சொன்னேன். சூரியனோட நாமாவோடு பூஷாங்கிறது. இந்த பூஷாவுக்கு என்னாச்சுன்னா பல்லெல்லாம் வேணும், பல்ல உபதவி தட்டி கழுவ வச்சுட்டது. ஏன் அழிந்த சிரிச்ச யாரசாலையில உட்கார்ந்து தக்ஷக்கெல்லாம் குழந்தைகள் பரமேஸ்வரன் விஷயத்தை என்ன பண்ண பல்ல காமிச்சு சிரிச்சாரு. அதனால பார்த்தது வீரர்கள் இந்த பல்ல தானே காமிச்சு சிரிச்சாரு. அப்படி ஒரு தட்டு போட்டு முப்பதுன்னு கழுவுது. இப்பவும் சொல்றவள் சூரியனுக்கு பல் கிடையாது, சூரியனுக்கு பல் கிடையாது. எங்க போய் போச்சு இந்த தட்சயாயிரத்துல போய் மாட்டிருந்தது போனதுக்கு பல பல்ல வேண்டின்னு வந்தது. அதுதான் தெரியும் சூரியனா தொண்டை வாயிலே பற்ற. அதாவது மாநில வாசி ரொம்ப குஷ்பு ஜாஸ்தி. சூரியனை பத்தி சொல்றேன் பல்லு வேட்டுன்னு சொல்றேன் அவனுக்கு வாய் அப்படின்னு கோபப்பட்ட மாதிரி அழகா கண்ட வாய் வாய் கோபப்பட்ட மாதிரி என்ன தொடர்ந்தாக்கே பொக்க பல பொக்க வாயிருக்கு. வாய் வேணா அழகா இருக்கலாம், இந்த வாயை வச்சுட்டு சிவராமாவை சொல்லி நீ விழுந்தீங்கன்னா உனக்கு பல்ல அழகா இருந்திருக்கும், வாயில் ஒழுங்கா இருந்திருக்கும். நீ இதை விட்டுட்டு அங்க போய் பல்ல காமிச்சு சிரிச்சதுனால இப்ப பல்ல விட்டுட்டாரு. நீங்க சூரியனால் தொண்டை வாயிலே பற்களை வாரி நெறித்தவா உன்னிப்பத மயங்கிட்டு வருமே என்று சொல்லிக்கிறார். சூரியனுக்கே பல்ல காணும்னா அதுக்கப்புறம் அந்த யாரசாலை எவனாலும் சிரிக்கணும் பல்ல காணிக்கிறான். அதை சொல்லு அப்புறம் சூரியனுக்கு எப்படி பல்ல கொடுத்தோம்? பின்னால் வந்து தட்சனுக்கு ஆட்டுதலை கொடுத்தார், பகனுக்கு மித்திரனோட பார்வையை கொடுத்தார், எல்லாம் பண்ணாலே சூரியனுக்கு என்ன பண்ணார்? அவன் பின்னர் சூரியனுக்கு மட்டும் தனியா இருந்தான்னா சூரியனை தனியாக உபாசிச்சா அந்த தேவத்தை மட்டும் இருந்தா மல்லிகார்க்கு போனதுதான். அதனால உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணார்? நீ இன்னுமே ஹார்டா எதையும் சாப்பிட முடியாது, சாரிட்டா மாவை மட்டும்தான் சாப்பிடலாம், சாப்பிட்டா இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு வரம் கொடுத்தார். அவர் பார்த்து இது என்ன எப்ப பார்த்து சாப்பிடாவே சாப்பிட்டா எனக்கு என்னென்ன ஹார்டா இருந்தாலும் பொருள் இருக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்றது? இருபத்தி நாலு மணி நேரம் நெட்டு விழாவே குடிச்சுட்டு இருப்பாளா இல்ல விசாரையே சாப்பிடுவாளா என்னதான்? எனக்கு நல்லா கரப்படாது ஒரு பொண்ணு போய் சில இல்லாத இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்ணேன் சூரியன் கேட்டான் அப்படியே பிரவேசத்துக்கு போவா அப்படி ஒரு ஆசை. அப்படி இருந்தா நீ என்ன பண்ணுங்க வேற எந்த தேவதைக்கு பக்கத்துலயான் போய் தெரிஞ்சு அவளோட கல் அவள் வாயில் போட்டு தான் உனக்கு பொண்ணு கிடைக்கலாம். அப்போ அந்த பல்லு முடிஞ்சு சொல்ல எப்படி இந்த பகன் கண்டு பார்க்கணும்னா மித்திர பக்கத்தை நிற்க வேண்டும். அதாவது அவனோட ஹெல்ப்பு வந்துருக்கு, மித்திரன் இல்லாத என்னால பார்க்க முடியாது. ஏன் அப்படி ஒரு காலை கட்டி விட்டுட்டாரு? இப்ப சூரியனுக்கு பல்லுல ஏதாவது போட்டு கடிச்சு சாப்பிடணும்னா இவரால சாப்பிட முடியாது, இப்போ வேற தேவதைகளா போகணும். யார் என் கூட என்னோட வரையடா கிடைக்கு கொஞ்சம் நம்ம ஒன்று கிடைக்கு சாப்பிட போறேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் வாங்க போகணும். ஒன்றும் இல்லை செட்டு வச்சு எல்லாரும் பல் செட்டு கிடவுதான், பல் செட்டு வச்சுட்டு என்ன பண்றது? முருங்க கிடைச்சாக்கா இப்ப முருங்க கிடைச்சுமா பல்ல கிடைச்சுமான்னு தெரியாது. அப்படி எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க அந்த குறைந்தது நிவர்த்தியே பண்ணல சுவாமி. அதுக்கு மேல ஆல்டர்னேட்டா கொடுத்தாரு வழிய போனது போனதாகவே வச்சுட்டு. காரணம் என்ன? சிவாபஜாரம் பண்ணின சிவாபஜாரம் பண்ணினா அந்த தலை இருக்காது, அங்க கண்ண காமிச்சியா கண்ணு இருக்காது, பல்ல காமிச்சியா பல்லு இருக்காது, கையை நெடுங்கியா கை இருக்கக்கூடாது. அப்போ தேவதைகள் மத்தவாழெல்லாம் என்ன பண்ணாங்க? அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு தேவதைகள பல்வியம் பண்ணக்கூடியவர். இந்த அஸ்வினி தேவர்களோட கையினால மற்ற தேவதைகளுக்கெல்லாம் கை கொடுத்தோம்னாக்க அஸ்வினி தேவதைகளோட கையால வந்தது, பூஷாவோட கையால வந்தது. இப்படிதான் சொல்லி மற்ற தேவதைகளை எதிர்பார்க்க முடியுமா பண்ணிடுச்சு. கை ஓரவாளுக்கு கையை கால் ஓரவாளுக்கு காது என்னென்ன அங்கீகமானாலோ அவளுக்கெல்லாம் அடுத்த வாழ டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா இந்த அஸ்வினி தேவதைகள் பூஷா விவர
தாடி விஷயம் புரிய வச்சுக்கிறது இல்லையா, நம்ம என்ன பண்ணாங்க இன்னுமே முளைக்காத உடம்பு அதுதான் இல்லைன்னா நான் என்ன அவளையா அப்படியே இருக்கிறது. ஆட்டு எந்த ஆட்டு வயசுன்னு யானை பண்ணி ஆட்டோட விஷயம் வந்து அதனால இப்போ ஆட்டுக்கு மீசை தான் இருக்கும், மீசை கிடையாது தாடி கொடுத்து தான் இருக்கும். இந்த ஆட்டோட தாடியெல்லாம் பிரபு வெடிக்க பிரபு பிரபுன்னு பெரிய மகரிஷி இவர் அந்த நேரத்தில் யாகரங்கம் பண்ணி வச்சிருந்தவர். இவருக்கு இப்படி ஒரு வர இது நம்ம பார்த்த வேடிக்கை மாதிரி இருக்கும், ஆனால் அவாளுக்கு இது பெரிய அவமானம். அப்படி பண்ணின அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்ணுங்க, எந்த ஒரு யாகம் பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும் எங்கே பண்ணினாலும் பரமேஸ்வரனுக்கு அந்த நீண்ட அறிவாகத்தை கொடுக்கலைன்னா அங்கேயே சுட்டத்தேமா அப்படின்னு கடைசியில ஹோமத்தை இறஞ்சு கத்தின்னு பண்றது அந்த மந்திரத்துக்கும் அவரை சுத்தி சொல்லுவாங்க. அந்த சுஷ்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யாக பாகத்தை அறிவாகம் கொடுத்தாதான் அந்த யாகம் பூர்த்தியாகும். ருத்ராய வசுதேனமா சுஷ்டக்ருதே ஸ்வாஹா இது பண்ணலேன்னால் யாகம் வேண்டும். பரமேஸ்வரன் என்ன பண்ணினா இப்படி யாரெல்லாம் இந்த மிஞ்சி நீண்ட பாகத்தெல்லாம் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் சிவார்ப்பணம் பண்றாளோ சுஷ்டக்ருதேன்னு சொல்லக்கூடிய இந்த ஹரி பாகத்தை கொடுக்குறவாளோ அப்படி தந்தாக்க அவ தரவாழ செய்தாலும் பழையபடி அவ நார்மல் செய்வார்கள் இல்லைன்னா போனது போனது அப்படின்னு சொன்ன. அதுதான் இந்த கதை அத்தனையும் சேர்த்து வச்சாங்க சொல்ற சூரியனா பம்பை வாயிலை பற்களில் வாரி எடுத்தவா வந்திருப்பர மயங்கிற்று வேண்டியது வந்திருப்பர தக்கனார் என்று தலையிடந்தார் தக்கன் மக்களை சோழல் என்று உந்திப்பர வடிந்தது வேண்டும் என்று உந்திப்பர அப்படின்னு தக்ஷனோட தலை எப்போ போயிச்சிருந்தார் அவனோட பரிகார பொருட்களும் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அவனோட கொண்டாட்டி உள்ள குழந்தை குட்டி எத்தனை பேருமே இருந்தோம் அத்தனை பேரும் பார்க்கறதே தலைமை எடுத்து அது சொல்ல தக்கனா தக்கனாரின் தலை இருந்தால் தக்கன் மக்களையும் சூழலை முந்திப்பத படித்தது வேள்வியை முந்திப்பது. அடுத்தது பதினெட்டாவது ஆலகனார் கண்டு பார்க்கடலில் இந்த கோல சடையே உதிப்பர குமரங்கள் தாதை என்று உதிப்பர அப்படிங்கிறது உபமன்யம் அப்படின்னு ஒரு ரிஷி. அந்த உபமன்யுக்கு குழந்தையாக இருந்த ரிஷிபுத்தர் பாருக்கு அழுது பாருக்கு வேண்டி பார்க்கடலில் இயங்கிறான் அப்படின்னு சொன்னோம். அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்ண குடிக்கிறதுக்கு பார்க்கல பார்க்கடலையே செஞ்சு கொண்டிருக்க பால் தானும் அனைத்தாலையும் கை அமைச்சா கடலா கொடுத்து அதுதான் பாலனார் கண்டு பார்க்கடலில் ஈந்த கோலச்சடையத்தை உதிப்பத குமரன் தந்தாலை என்று உதிப்பத ஒருவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதிப்பத அப்படின்னு இவருக்கு யாருக்கு வந்து குழந்தைகிட்ட பிரியம் வரும் அப்படின்னு தனக்கு ஒரு குழந்தை இருந்து அதுக்கிட்ட அன்பு காமிச்சு அந்த புத்திரபாசம் தெரிஞ்சவனுக்கு தான் அந்த குழந்தை மேல பிரியம் வரும். அதை சொல்லாத சொல்ற இது இவரையும் உபமன்யுக்கு பால் கடலே கொடுத்த குழந்தைக்கு பால் இல்லைன்னா இந்த செல்லமா வளர்க்க குமரனுக்கு அப்பாவ இருக்கிறான அந்த குழந்தை பாசம் தான் என்ன தெரியும். அதனால இவர் குழந்தை பால் கழுதுன்னு உடனே பால்கடலே கொடுத்துட்டாங்க. ரமேஷனுக்கு இன்னொன்று என்ன குடிக்க பால் கேட்டா குடிக்கிறாமலே ஒருவர் ஆசுதோஷி அப்படின்னு பரமேஸ்வரனோட குணம். ஆசுதோஷன்னா வேற ஒன்றும் இல்லை சுலபத்துல சந்தோஷத்தை அடைய முடியும். பரமேஸ்வரனை பூஜை பண்ணி சந்தோஷப்படுகிறதுக்கு அவரை திருப்திப்படுத்தி அவருக்கு வரம் அடைகிறதுக்கு நீங்க ஒரு பெரிய காரியமே பண்ண வேண்டாம். திருத்தடம் திருநாகம் திரையாயுகம் திருஜென்மபாவ சம்ஹாரம் ஏகம் அப்படி ஒரு விருப்பத்தை தூக்கி ஒரு இலையத்துக்கு அவன் மேல போட்டுதான் போதும் சந்தோஷம் அடைஞ்சு அதுதான் அவரோட குணம். அப்படி பால் பாலகனார் கண்டு பார்க்கடல் இந்த கோலச்சடையை உந்திப்பர குமரன் தந்தாலை உந்திப்பர அப்படின்னு அதே மாதிரி நல்ல மலரையும் மேலும் நான்முகனாக
கொல்லையை அழுத்ததன் துண்டிப்பர் உயிரானவர்களும் துண்டிப்பர். அந்த சரஸ்வதி இங்கே முகம் போச்சு, பிரம்மாவுக்கு தலை போச்சுன்னு இல்லையா, அதை சொல்றீங்க பிரம்மாவோட தலைய அப்படின்னு தெரிவித்துள்ள பரமேஸ்வரன். எதனால தெரிவித்தார்கள், பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்ததுமாக நாங்கள் நாங்கள் நாலு தலைன்னு சொல்றோம், முதல்ல அஞ்சு தலை இருந்தது பரமேஸ்வருக்கு அஞ்சு தலை, சத்யோஜானம் பாவதேவம் அகோரம் தற்போஷம் ஈசானம் அப்படின்னு பிரச்சாரணன் பிரச்சாரணன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ருத்ராட்சம் அஞ்சு உங்க ருத்ராட்சம் விசேஷமா சொல்லுங்க, பரமேஸ்வர் சொல்லுமா இருக்கிறாங்க. அந்த அஞ்சு முகம் தலை இருந்தது பரமேஸ்வருக்கு, பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருக்கோம்னா அவர் என்ன பண்ணிட்டு தலை நான் எழுது அவருக்கு அஞ்சு தலை எனக்கு அஞ்சு தலை நாம் அவரும் ஒன்றதுன்னு. அப்படியே அவரோட பெருசா கொண்டார்கள். எனக்கு கணக்கா வர்றது அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு வச்சுட்டு ஒரு ஃபீல்ட் நம்ம சொல்ல முடியுமா, அது வந்து உங்க மகிமையை பார்த்தாலே வேற எண்ணிக்கையை பார்த்து நம்பரை கவுண்ட் பண்ணிட்டு திரும்ப கருதப்பட்ட பார்க்கிற பரமேஸ்வரன். ஓ அப்படியா, எனக்கு அஞ்சு உனக்கு அஞ்சு இருக்கிறதுனால தானே நீங்க நானும் ஒன்றும் கருதாட்டீங்க அப்படின்னு அஞ்சாவது எதிர்கிறார் கைடு போயிட்டு. இப்ப என்ன பண்ண, இது என்ன பரமேஸ்வரனை மட்டகணத்தை வச்சுட்டோம்னா அப்படியே தெரிவித்து அது மாதிரிதான். அது சொல்ல நாம நல்ல பலரின் மேல் நான்கு நல்ல பஸ்தாச பத்மாசனன் பத்மன் மேல உட்கார்ந்து அவர்கள் என்ன எழுதினர், தலைவெழுத்து தலைவன் பேர் நல்ல மலரின் மேல் நான்கு தலை ஒல்லை அறிந்தனன் உதிப்பற அப்படி திரும்பி விட்டான்னு சொல்லிட்டே பாராட்டீங்க. அப்படி திருப்பி இருக்கிறதுக்கு என்ன பண்ண கட்டிக்க விடாத கேட்டாருன்னு அப்படி உயிராளர்களுக்கு புத்தி பெற உயிர்னாக்க நகான பரமேஸ்வரனுடைய நகத்தால நிறைவேற்றாங்க. அதை சொல்லிட்டு புத்தி பெற இப்படி பண்ணின இடம் தான் திருவிழா பக்கத்தில் இருக்கு திருக்கண்ணி அப்படின்னு. பரமேஸ்வரன் எட்டு வீராட்டகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராக்கிரமம் செய்யக்கூடிய நேரங்கள் பெய்தம் நாட்டில் இருக்கு. அதுதான் நெதர்புர சுமாரமணியிலிருந்து திருவதிகேனு கல்வெட்டி கிருஷ்ணன் இந்த பிரம்மாவோட சிரச அந்த தலையை தெரிவிக்கிறது தான் திருக்கண்ணியூர் அப்படின்னு திருவையாற்றிட்டு சுவாமி பேரு பிரம்மசிவகண்டி ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மாவோட தலை விஜய சொல்லி புத்தி பலர்கள் தேரையை நிறுத்தி மலை எடுத்தான் சிவம் தகோபலம் குஜபலம் நம்மளை உடனே அப்படின்னு அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டுதான் அசுராவோட பெரிய தோஷமே என்ன, அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப நம்பிடுவார், நம்பிட்டு தாழ்வாரா நடந்துவார். அதுக்காக அவர் அதை குறைக்கிறார். ராவணன் என்ன பண்ணார், கைலாசத்தில் போய் உட்கார்ந்துட்டு பரமேஸ்வரோட பக்தன் தான், அத்தனை அப்படி பக்தி இருந்தா கூட என்ன பண்ணித்தான் அந்த புதிய பலம் நமக்காகி இரவு எதிர்கோள் நமக்கு ரெண்டு தோடு இருந்தாலே ரெண்டு தை இருந்தாலே நம்மளால கண்டாட்டம் தாங்கல்ல, இவனுக்கு இருபது தை இருபது தோடு வந்ததுன்னா எவ்வளவு இருந்திருக்கு அவனுக்கு கர்வம். அதனால என்ன பண்ணாங்க, அவங்க என் கையை உள்ளுக்குள்ள விட்டான் மலையோட பேசிட்டான். கைலாச கிரியே பேக்கிற அளவுக்கு இவனுக்கு இருந்ததுன்னா என்ன ஒரு பலம் இருந்திருக்கணும், அவனுக்கு வேற ஒண்ணு இங்கே வந்திருக்க அப்ப கைலாசத்துக்கு வந்துட்டு இவர் அலசா தூக்கிட்டு நம்ம லக்கையிலேயே வச்சுட்டாங்க சௌகமாக தூக்கினா பார்த்த பிரவேசம் அம்பாள் என்னன்னா நடிக்க திடீர்னு ஆடுவது நான் கோபம் கொடுத்தா பார்த்த பிரவேசன்
ஓஹோ இவனோட வேலையை ஏதோ கீழே உட்காந்து வேணும் வச்சுட்டு இருக்காங்க. சாம்பாரம் அணைந்தா வேணாங்க அணைந்தா அப்படியே நாதலோரன் சுவாமி அம்பாள் அதுல சாமகாலத்துல வீணாங்கானத்துல மயங்கிட்டா. அப்படி அவ மயங்கிற சமயத்துல என்ன பண்ணாங்க, அப்படி கையை உள்ள விட்டு அந்த டாக்டர் பேசிட்டான். அப்படி பேசிக்கொண்டு சுவாமி என்ன பண்ணாங்க, அப்படி கட்டாதனால வச்சு லேசா ஒரு அழுத்த இருக்கு. பத்து தலை 20 கை அடியில மாட்டி கொடுத்து போட்டு சட்னி கதறினா மரியாதை வரவே மாட்டேன். வந்தையோ வரவாங்கினேன் அதை சொல்ற தேவையை நிறுத்தி மலையிலிருந்தான் சிரம் ஈர் 5 விற்றாறு உதிப்பர 20 விற்றது உதிப்பர. 20 கையில் இருந்தானே 200 கையில் இருந்தாங்க. அவன் பெரிய ராவணன் நிறைவேற்றவன் அவ்வளவு வருஷம் அவனுக்கு 20 கையில் இருந்தாலே என்ன இவரோட கால் கட்ட விரலுக்கு போறவன் ஒண்ணு இவரும் கை வச்சுன்னா அழுத்தல சும்மா கால் கட்டவரால லேசா அப்படின்னு ஒரு பிரஸ் பண்ணி எடுக்க அவ்வளவுதான். அதை சொல்றது தேவையை நிறுத்தி மலைகளுக்கான சிலம் ஈரங்கு விற்றார் உந்திப்பர 20 விற்றது உந்திப்பர அப்படின்னு அவனோட கருவத்தை ஒளிபரத்தை அடக்கின. கடைசியா 20 பாட்டு ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவலில் உந்திப்பர அதற்கு அப்பாலும் காவலன் புத்திபர. கடைசியில ரொம்ப அழகா இதை புத்திபரம் நிற்கிறது. ஏகாசம் விட்ட ரிஷிகள் இருடிகள் ரிஷிகள் ஏகாசம் விட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவலன் புத்திபர அதற்கு அப்பாலும் காவலன் புத்திபர. அப்படி இப்படி யாரெல்லாம் என்னென்ன பண்ணினா கண்டிச்சார் சொல்லிட்டே வந்தார். தக்ஷயாகத்துல யாரெல்லாம் நடிச்சு அந்த வழியில இந்த வழியில ராவணன் நடிச்சு குருமான் ஏதாவது என்ன இதுல முக்கியமானது அங்க போய் உன்னோட பட்டமோ பதவியோ அழகோ புஜபலமோ அதை வந்து எதையாவது காமிச்சு நம்ம சன்னதிக்கு போனீங்கன்னா அவன்கிட்ட அந்த கர்வத்தை காமிச்சுன்னா இருக்கிற இடத்துலயாவது பண்ணி விடுவோம். ஆனா நீ பக்தியோடு போனீங்கன்னா உன்னை எங்க கொண்டு போவன ஆகாசம் காவலேந்து ஆகாசத்துக்கு மேல எடுத்து கொண்டு போய்வன் ஆகாசம் காவலேந்து உதிப்பத அதற்கப்பாலும் காவலேந்து ஆகாசம் என்ன அதை தாண்டி உன்னை அண்டபடி அங்கே அழிச்சு போய் உனக்கு ஆனந்த அதை சொல்லி ஞானவான்களான ரிஷிகள்லாம் அவனை எப்போதும் ஆனந்தத்துல அனுபவிச்சுருக்கான். அந்த பிரம்மானந்தம்ங்கிறது எப்படி இருந்தது ஆகாசம் மாதிரி இருக்குமா அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கும் மேலமா பணம் வச்சுக்கணும். அப்படி பிரம்மானந்த ஸ்வரூபமான பரமேஸ்வரன் சொல்லிட்டு இந்த விளையாடுவோம் உந்திப்பற உந்திப்பற அப்படின்னு உந்திப்பற மாணிக்கவாசர் சொல்ற ரொம்ப ரசமா அந்த பக்தியை நமக்கு கதா மரணம் யாரெல்லாம் சிவாபசாரம் பண்ணி அபசாரப்பட்டா யாரெல்லாம் அவனை பக்தி பண்ணி பெரு பெரிய பெருமானந்தத்தை அடைஞ்சா அப்படின்னு சொல்லி நமக்கு உபதேசித்தது. அந்த பரமேஸ்வரன் பக்தி நமக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கும் இந்த கர்வம் இல்லாமல் நமக்கு அந்த பக்தி வரட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நிறைவேற்றி நாளைக்கு கோயில் வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல்கள் அதை பார்க்கணும்.